என்னுடைய சகோதர சகோதரிகளை எனக்கு கொடுத்திருக்கிற டாபிக் எல்லாம் நன்மைக்கு என்னுடைய பெயர் ஆண்ட்ரோசன் மான்வேன் இன்றைக்கு நாம் பார்க்குறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அதிகாரத்துல ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தெட்டாம் வசனத்தில் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தெய்வநேற்றத்தில் அன்பு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது பிரியமானோர்களே நாம் தேவநேரத்தில் அன்பு கூர்ந்து நாம் நடக்கும்போது சகலமும் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் பிரியமானவர்களே யோசிப்பு பாருங்க அநேக பாடுகள் உபத்திரவங்கள் இருந்துச்சு பல சோதனைகள் வந்துச்சு போத்தி வீட்லேயும் பல சோதனைகள் வந்துச்சு பாவ சோதனைகள் வந்துச்சு ஆனால் அந்த பாவத்திலேருந்து அவர் மீண்டு வந்தால் இன்னைக்கு கூட நம்ம நம்ம ஒரு கஷ்டம் வந்தோடனே மதுபானத்தையும் போதைப் பொருளையும் தேடி போகிறோம் அப்படி போகாமல் வேதத்தை எடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது நமக்கு சந்தோஷம் உருவாகும் அதுதான் பிள்ளிப்பை நாலு நாளில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா கத்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாக இருங்கள் என்று எழுதியிருக்கிறது ஆகியனால் நாம் எப்பொழுதும் கத்தருக்குள் சந்தோஷமாக இருக்க நாம் முயற்சி செய்ய வேண்டும் அப்பொழுது இவைகளெல்லாம் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக நமக்கு தெரியும் நன்மைக்கு ஏதுவாகவும் நமக்கு நடக்கும் அதுதான் இந்த இடத்துல பார்க்குறோம் குறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் சொல்லிட்டு அங்கே எழுதியிருக்கிறது அதே போல் நீங்கள் ஆதி ஆகும் ஐம்பது இருபதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் யோசிப்பு இந்த சொல்கிறாரு நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்திருக்க தேவனும் இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு நன் வெகு சன்னங்களை உயிரோடைய காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் நீங்கள் எனக்கு தீமை செஞ்சீங்க ஆனால் தேவன் என்ன பண்ணிட்டாரு உங்களை காக்கும்படிக்கு உங்களுடைய உயிர்களை காக்கும்படிக்கு இஸ்ரோவில் மக்களை காண தேசத்துலேருந்து என் ஆக்கக்கூடிய பிள்ளைகளையும் அதாவது உங்கள் உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் என் தகப்பன்மார்களையும் தாய்மார்களையும் காப்பாற்றுவதற்காக தேவனனை முன்கூட்டியே இந்த எகிப்து தேசத்துக்கு கொண்டு வந்திருந்தாரு நீங்க செஞ்ச ஒரு தீமை எனக்கு நன்மையாக எனக்கு என்ன பண்ணாரு மாற்றி கொடுத்து விட்டார் இன்றைக்கு உங்களோட உயிரை என் மூலமாக ஆண்டவர் காப்பாற்றியிருக்கிறார் காப்பாற்றி இருக்கிறார் என்று சொல்லி இந்த இதில் என்ன பண்றாரு யோசேபு தன்னுடைய சகோதரர்களுக்கு விளக்கி கூறுகிறார் பிரியமானவர்களே இன்றைக்கு நமக்கு பல பாடுகள் வரலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதியம் நாற்பத்தி மூணு ஒரு பஞ்சம் உண்டாகுது அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணுறாங்க அந்த பஞ்சம் நல்லா என்ன பண்ணுறாங்க யோசனை பார்க்க போகிறாங்க அப்படி தான் இந்த சம்பவங்கள் நடைபெறுகிறது பிரியமானவர்களே நமக்கு பல துன்பங்கள் பாடுகள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது கவலை அடையக்கூடாது ஆண்டவர்களிடம் நம்ம என்ன பண்ணலாம் நேசித்து நாம் அவர் சமூகத்தில் நாம் முழங்கால் படிட்டு நாம் செபிக்க வேண்டும் அவரோடு இருந்து நாம் என்ன பண்ணலாம் சந்தோஷமாக இருக்க முடியும் மதுபானத்தையோ போதை வஸ்துகளையும் பயன்படுத்தும் போது நமக்கு சந்தோஷம் வராது நிறைய பேர் கேட்டு பாருங்க நீங்கள் எதற்காக நீங்கள் இந்த போதை வசதி நீங்கள் எடுத்திருக்கீங்க எதுக்காக மதுபானம் குடிக்கிறீங்க கேட்டால் எனக்கு பல துன்பங்கள் பாடுங்க கஷ்டங்க வாழ்க்கையில் தோல்வி வந்துருச்சுங்க அதனால் தான் இந்த தோல்வி மறக்கிறதுக்காக தான் மதுபானத்தை குடிக்கிறன்னு ஆனால் அவங்களுக்கு சந்தோஷம் இருக்கான்னா இருக்காது மதுபானத்தை குடித்தே சந்தோஷம் இருக்கா அந்த சமயத்தில் போதையில் இருக்கலாம் ஆனால் அடுத்த நிமிஷம் அதே பாடுகள் கஷ்டம் துன்பங்கள் துயரங்கள் அது நினைப்பு தான் இருக்கும் சும்மா யோசித்து கொண்டே இருக்க வேண்டியதுதான் ஆனால் தேவனை நாம் நினைக்கும் பொழுது தேவன் மேலே நாம் நம்பிக்கை வச்சு தேவன் மேலே அன்புக்கு ஒருந்து நாம் இருக்கும் பொழுது வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது ஜபம் செய்யும் பொழுது நாம் தேவனோடு ஐக்கியப்பட்டு இருக்கும் பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அந்த சந்தோஷத்துக்கு அளவே கிடையாது உலகத்தில் கொடுக்குற சினிமாவோ டிவியோ எதுவுமே இதற்கு நிகர் அல்ல நம்முடைய ஆண்டவருடைய வசனம் மிகவும் அருமையானது ஜீவன் உள்ளது அதை வாசிக்கும் பொழுது நமக்கு உண்டாகிற சந்தோஷமே ஒரு தனி பல பாடுகள் எனக்கு கூட பல பாடுகள் கஷ்டங்கள் இருக்கும் பொழுது நான் என்ன பண்ணுவேன்னா முட்டி போட்டு உடனே பைபிள் எடுத்து வந்து ஜபம் பண்ண ஆரம்பிச்சுடுவேன் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுடுவேன் அப்படிதான் எனக்கு சந்தோஷம் உண்டாகும் உடனே நான் பண்ணுவேன் அடுத்த காரியத்தை நான் பார்க்க போயிடுவேன் அந்த காரியத்தை விட்டுருவேன் ஆனவர் பார்த்துப்பார் அப்படின்னு பிரியம் அவர்கள் அது போல் தான் நாம் இருக்க வேண்டும் ஒரு சம்பவம் சொல்கிற பாருங்கள் ஒரு ராஜா என்ன பண்ணிட்டாருன்னா கையில் ஒரு நாள் அவருக்கு ஒரு வெட்டுக்காய் ஏற்பட்டு விட்டது உடனே என்ன பண்ணுற மந்திரி மந்திரியை கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா பேசுகிறான் மந்திரையே கையில காயம் வந்துருச்சு ஆனால் அந்த என்ன பண்ணிட்டாருன்னா எல்லாம் சொல்லிட்டு உடனே அந்த ராஜா கோ வந்து அந்த என்ன பண்ணிட்டாருன்னா ஜெயிலில் தூக்கி போட்டார் சிறைச்சாலையில் போட்டார் ஒரு நாள் நம்ம ராஜா காட்டு பகுதிக்கு வேட்டையாட போகிறார் வேட்டையாட போகும்போது அங்கே இருக்கிற காட்டுவாசிகள் அந்த காட்டுவாசிகளுடைய கடவுள் காளி தெய்வத்துக்கு ஒரு பலி இட வேண்டும் சொல்லிட்டு ஒரு மனிதனை பலியிட வேண்டும் சொல்லிட்டு ஒரு கலாச்சாரங்க இருக்குது அதனால ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறாங்க அந்த சமயத்துல இவரு தான் இந்த ராஜாவை பார்க்கறாங்க இந்த ராஜாவை கூட்டின்னு போயிட்டு அங்கே காலி இடத்துல பலி இடத்துக்கு செக் பண்றாங்க இந்த காய் இந்த ராஜா காயங்கள் எடுத்து தான் பார்க்குறாங்க பார்க்கும் பொழுது எந்த காயமும் இல்லை உடனே என்ன பண்ணிட்டாங்க இந்த இல்லையேன்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு காயம் இருக்குது சரி கையில் காயம் இருக்கையோ காலி தெய்வம் இதை ஒத்துக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ராஜாவை என்ன பண்றாங்க அனுப்பி விடுறாங்க உடனே மந்திரி கிட்ட வந்து தன்னுடைய தப்பு ஒத்து என்ன பண்றாங்க ஃப்ரெண்ட்ஸாக நண்பர்களாக சந்தோஷமாக நீ சொன்னது கரெக்டாக தான்ப்பா எல்லாம் நன்மைக்காக முடிஞ்சின்னு சொல்லிட்டு நம்மட்டாங்க இருக்கிறாங்க பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் பல இப்படிப்பட்ட போராட்டங்கள் கஷ்டங்கள் வரலாம் ஆனால் எல்லாம் நன்மைக்காக நடக்கும் நாம் தேவன் விசுவாசிக்கும் பொழுது சகலமும் நமக்கு நன்மையாக நடக்கும் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருப்பார் இந்த வார்த்தைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆமை